எல்லா விதமான ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் நாங்கள் பண்ணுறோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்ட் மிஷினாக இருக்குங்க. ஆனால் மிஷினில் சர்வீஸ் பிரச்சனையே வராதுங்க. மூணு லட்சம் மோட்டரில் இயங்கக்கூடியதுங்க, கூடியதுங்க, மணிக்கு 20 கிலோ அரைக்கும். இதில் வந்து கடலை, தேங்காய், எள்ளுங்க, கடுகு, சேஃப்ளவர், சன்ஃப்ளவர், ஆமணக்கு, இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்கள் அனைத்துமே இதில் அரைச்சிக்கலாம். குறைஞ்சபட்சம் வந்து 90,000 ரூபா 1,00,000 ரூபாங்கிறது நிகர லாபமும் எடுக்கலாம் ரொம்ப சாதாரணமாக. ஏன்னா பருப்பு போட்டு விட்டால் கை வச்சு தள்ள வேண்டியதே கிடையாதுங்க. இதுக்கு என்னென்ன லைசன்ஸ் வாங்கணும், இதுக்கு பாட்டில் எங்கே வாங்குறது, லேபிள் எங்கே பண்ணுறதுங்கிறது தெரியாதவங்களுக்கு அதுவும் நாங்கள் கைட் பண்ணிடுறேங்க. பம்ப் எல்லாமே லேட்டஸ்ட் மாடலுங்க. ஒரு எஸ்பி மாடல் இயங்கக்கூடியது, சிங்கிள் பேஸ் 3 பேஸ் ரெண்டுலேயுமே இது இயங்குங்க. சரி, ரொம்ப பெருசாக கடலக்காய் உடைக்கிறதுனா இது வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி ஜலிச்சு வந்துருங்க, லேட்டஸ்ட் மாடலுங்க இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பர்ஃபெக்ட் இன்ஜினியரிங் அவங்களோட கம்பெனி தான் இருக்கா. இவங்களோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மரச்செக்கில் என்ன தயாரிக்க எல்லா மிஷினும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு சின்ன லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கூட இவங்க பர்ஃபெக்ட் இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் தயாரிக்கக்கூடிய எல்லா மிஷினும் வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நம்ம இப்போ அவங்களோட கம்பெனியில் இருக்கோம். ஸோ என்னென்ன மிஷின்ஸ் தயாரிக்கிறாங்க, அது மட்டும் இல்லை மானியம் எல்லாமே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நம்ம அவங்களோட கம்பெனிக்கு போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகன் சொன்னீங்க. இந்த வீடியோ நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா மறக்காம ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணிங்க. நம்ம பர்ஃபெக்ட் இன்ஜினியரிங் அவங்களோட கம்பெனியில் இருக்கா, ஓனர் இருக்காங்க, வாங்க தெரிஞ்சுக்கலாம். நான் வணக்கங்கண்ணா. வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. உங்கள் பேருங்க? என் பேர் வேலுமணிங்க. ஓகே, நம்ம கம்பெனி எங்கே இருக்குங்க? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து கவுண்டர் மில்லிங்க. சரி, மேட்டுப்பாளையம் ரோடு கோயம்புத்தூரில் வந்து மேட்டுப்பாளையம் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் மில் சிக்னல் இறங்கி ஸ்டாப்பில் இறங்கி சுப்பிரமணியம் பாளையம் ரோடில் உள்ள வரணும். ஒரு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் எங்களுடைய கம்பெனி இருக்குங்க. ஓகே, நம்ம கம்பெனி என்னென்ன பண்ணிட்டு இருக்கு? நான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின்ஸ், எல்லா விதமான ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் நாங்கள் பண்ணுறங்க. அதில் மெயின் ப்ரைம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மரச்சிக்கு மிஷின் தான் கஸ்டமர் மத்தியில் வந்து ரொம்ப வாண்டடாக இருக்குது, ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. சரி, ஆயில் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கணும், ஹெல்த்துடைய கான்சியஸ்க்காக சம்மந்தப்பட்ட சார்ந்த அனைத்து மிஷின்களும் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் மிக தரமாக பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுக்கிற மிஷின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் வந்து இருக்கும். ஸோ நிறைய பக்கம் இருக்கிறவங்க நம்ம விட்டு என்ன எதிர்பார்த்துக்கணும் வரல மக்கள் எல்லாம். எங்களில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிராண்ட் நேமே பர்ஃபெக்ட்டுங்க. பர்ஃபெக்ட்டுங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் என்னென்னு பார்த்தா ஒரு பொருளை வந்து ரொம்ப 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 பெஸ்ட்டாக கொண்டு வந்து அது பர்ஃபெக்ட்ங்கிற வார்த்தை தான் முடியும். அதுதான் எங்கள் மிஷினில் இருக்குங்க. எங்கள் மிஷினுடைய பிராண்ட் நேம் வந்து பர்ஃபெக்ட்டுங்க. மிஷின் வித் அட்மோஸ்ட் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கமேங்க. எங்களுடைய கேப்ஷனே மிஷினுடைய இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்ட் மிஷினாக இருக்குங்க. அவங்க எடுத்தாங்கன்னா அந்த மிஷின் பொருளை வாங்கினா ரிப்பேர் வந்துருமோ அப்படின்னு பெரிய பயம். அதுதாங்க ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவாங்க. ஸோ அப்படி விருப்பப்பட்டு அதை வாங்கினதுக்கப்புறம் வந்து நிறைய பக்கம் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கடாது ஏதோ ஒரு சர்வீஸ்னா வந்து ஃபோன் பண்ணால் அவங்க சங்கடப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, வரமாட்டேங்கிறாங்க, சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து கஸ்டமர் நிறைய இருக்கு. பட் நீங்கள் உங்கள்கிட்ட வாங்குற கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணி? எங்களுடைய சிறப்பு அம்சமே பார்த்தீங்கன்னா மிஷினில் சர்வீஸ் பிரச்சனையே வராதுங்க. ஓகே, சர்வீஸ் வராது வராது வந்தாலும் இமீடியட்டாக அட்டன் பண்ணி கொடுப்போம். ஓகே, என்ன நான் சொல்கிறேன், உண்மையில சர்வீஸே வராது. ஆமாங்க, அந்த அளவுக்கு ஹெவியாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 mm போடணும் அப்படின்னா ஒரு சாஃப்ட்டு, அதில் வந்து 125 mm 125 mm ஹெவி ஒரு சீட் அந்த அளவுக்கு போனால் அதை விட 20+ போட்டுருவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் பிரச்சனையே வராது. அவ்வளோ தூரம் ரொம்ப ஸ்டடி பண்ணி ஆர்என்டி பண்ணி பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி மிஷினை வெரி பெஸ்ட்டாக கொண்டு வந்துருக்காங்க. ஆமாங்க ஆமாங்க, அதுதான் எங்களுடைய மிஷினுடைய சிறப்பு அம்சங்கள்னு பார்க்கும்போது. ஒரு ஒரு மிஷினை பார்க்கலாமா? என்ன தாராளமாக பார்க்கலாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பான்மையான மக்கள் வாங்குறது பார்த்தீங்கன்னா மரச்சிக்கு மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோ கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். சரிங்க, மூணு எச்பி மோட்டரில் இயங்கக்கூடியதுங்க. ஓகே, மூணு எச்பி மோட்டரில் வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்டர்லையும் இயங்கு, 3 ஃபேஸ். ஒரு சில இடங்களில் வந்து சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் மட்டும் தான் இருக்குது கடைகளில், 3 ஃபேஸ் கிடைக்கிற சிரமமாக இருக்கும். ஏன்னா 3 ஃபேஸ் கிடைக்கிற சிரமமாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த கனெக்ஷன் வாங்குறதுக்கே ரொம்ப சிரமம், ரொம்ப செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இருக்காதுங்க. அந்த இடத்துல வந்து அந்த கஸ்டமர் வந்து 3 HP வந்து 3 ஃபேஸ் கிடைக்கலன்னு வந்து வருத்தப்பட வேண்டியது இல்லைங்க. சிங்கிள் ஃபேஸில் போட்டு கொடுக்குறோம் மோட்டர், வெரி பெஸ்ட்டாக இருக்குங்க. சரிங்க, அது மாதிரி வந்து அந்த 20 கிலோ மாடலுங்கிறது இதுதாங்க. 20 கிலோ இதுதான் ஃபாஸ்ட் மூவிங் மாடலுங்க, எல்லாருமே விரும்பி வாங்குறது, எல்லாத்துக்கும் ஏற்றதுன்னு வைங்களேன். ஆமாங்க, இந்த மாடல் இது வந்து 3 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ் ரெண்டுலேயும் இயங்கக்கூடியதுங்க. மணிக்கு 20 கிலோ அரைக்கும். இதில் வந்து கடலை, தேங்காய், எள்ளுங்க, கடுகு, சேஃப்ளவர், சன்ஃப்ளவர், ஆமணக்கு, இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்கள் அனைத்துமே இதில் அரைச்சிக்கலாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 100 லிட்டர் தயார் பண்ணலாமுங்க இந்த மிஷினில். ஒரு மிஷினை வச்சுட்டு வந்து காலையில் ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னா காலையில் 9 மணிக்கு இந்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எவ்வளோ நேரம் வரைக்கும் இது ரன் பண்ணி? இது வந்துங்க 24 மணி நேரம் மாதம் பூரா நிற்காம போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாங்க, சரி ஆமாங்க. ஆனால் பொதுவாக அந்தளவுக்கு ஓட்டுறவங்க யாரும் இல்லைங்க. பகல் முழுசு ஒன்றாலுமே ஒரு நாளைக்கு 100 லிட்டர் ஆயில் தோராயமாக உற்பத்தி பண்ணலாங்க. அப்போ மாதம் 3000 லிட்டர் ஆயில் ஆச்சுங்க. 3000 லிட்டர் ஆயில் விற்பனை பண்ணும்போது ஒரு லிட்டருக்கு 30 ரூபாய்னு வச்சாலும் கூட குறைஞ்சபட்சம் வந்து 90,000 ரூபா 1,00,000 ரூபாங்கிறது நிகர லாபம் எடுக்கலாம் ரொம்ப சாதாரணமாக. ஆமாம், இதுக்கு வந்து தனியாக ஆள் போட வேண்டியது இல்லைங்க, வீட்டில் இருக்கவங்களே பார்த்துக்கலாம், கிரைண்டர் மாதிரி தான். இப்போ வந்து என்னன்னா வீட்டில் இருக்க ஒரு ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா வீட்டில் ஒய்ஃபுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போவாங்க. ஸோ வேலைக்கு போகாத சூழ்நிலை ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணி வச்சு கொடுக்கலாம்னு நினைப்பாங்க. இதில் லேடிஸ் கூட இது ஈஸியாக ஹேண்டில், தாராளமாக லேடிஸ் யூஸ் பண்ணிக்கலாமுங்க, ஏஜ் வயசானவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து தள்ளணும் இந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மாடலுங்க. ஸோ உள்ள என்ன மாதிரி காம்படன்ஸ்
எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் எல்லாமே ஃபுல் எஸ் எஸ் தானுங்க. ஃபுல் எஸ் எஸ்ங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உலக்கம் வந்து வாகை மரத்துல வந்துருதுங்க. சரிங்க. உரல் வந்து அடியில் அரைக்கக்கூடிய பகுதி வந்து வேணா மர வேணா மரையில வாகை மரத்துல போட்டு தரோம், கல் வேணால் கல்லுல போட்டு தரங்க. ஓகே, ரெண்டுமே பண்ணி ரெண்டுமே பண்ணி தரங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ் எஸ் 304 கிரேட்ல வந்துருங்க. இந்த ஹாப்பர் இதெல்லாமே எல்லாமே ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக இருக்குங்க. கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக இருக்கு. ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி வந்து இதை அப்ரூவ் பண்றாங்க. இதுல உற்பத்தி ஆகிற ஆயில இது எக்ஸ்போர்ட் கூட இந்த மிஷினை யூஸ் பண்றாங்க. ஆயில் உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் கூட பண்றாங்க. ஆமாங்க. இதுல வெரி ரொம்ப சிறப்பம்சம் என்ன, பருப்பு போட்டு விட்டா கை வீசி தள்ள வேண்டியதே கிடையாதுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு 20 கிலோ போட்டா ஒரு மணி நேரம் உடனே ஓடி ஆட்டோமேட்டிக்கா எண்ணெய் பூரா கீழே இறங்கிடும். உணவுக்கு மட்டும் நல்லா எடுத்து க்ளீன் பண்ணிட்டு அடுத்த பேட்ச் அவங்க போட்டுக்கலாம். ஓகே, சூப்பர். ஒரு மணி நேரத்தை வந்து அவங்க வேற எந்த வேலை வேணாலும் பார்த்துட்டு வந்து மிஷின் கவனிச்சாங்கன்னா போதும். நீங்க 20 கிலோ போடலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தீங்க. இப்போ 20 கிலோ போட்டா எவ்வளவு நேரத்துல அது ஃபினிஷ் ஆகுங்க? ஆமாங்க, ஒரு பேட்ச்ங்கிறது பாத்தீங்கன்னா 20 கிலோ போட்டாங்கன்னா ஒரு மணி நேரத்துல தோராயமா முடியுங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 10 கிலோ பருப்பு போடுறாங்க அப்படின்னா வேற எந்த கம்பெனி மிஷினை விட எங்களுக்கு ஆயில் ஓட்டு பெஸ்டா இருக்குங்க. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா மிஷின் அவ்வளவு ஹெவியா பண்ணிருக்காங்க. அவ ஹெவியா பண்ணி அது போட்டுக்கிற மரமெல்லாம் தேர்ந்தெடுத்து அவ்வளவு வந்து கடினமான மரமா போட்டுருக்கோம். இந்த அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இன்டெரக்ட் லாஸ் வராதுங்க. ஆயில் அவுட்புட் கம்மியா இருந்தது அப்படின்னா ஒரு மூட்டை பருப்புக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் ஆயில் கம்மியா கிடைச்சதுன்னு வைங்களேன், அது வந்து தொடர்ந்து அது நஷ்டமா தான் இருக்கு அவங்களுக்கு. ஆமாங்க, எங்களுக்கு வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் அவுட்புட் பெஸ்டா இருக்கும், குவாலிட்டி வெரி பெஸ்டா இருக்கும், சர்வீஸ் ரொம்ப பெஸ்டா இருக்கும், ரேட்டும் ரொம்ப குறைவா இருக்குங்க. இதுதான் எங்களுடைய பெர்ஃபெக்ட்னுடைய பெஸ்ட். ஆமாங்க, அடுத்து என்னன்னு பார்க்கலாமா? ஆமாங்க, அடுத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இது வாங்குறாங்க. அடுத்து வந்து மரச்சக்கிலேயே பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு யூஸ்க்காக சிம்பிளா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலிக்கு வாங்கும்போது பாத்தீங்கன்னா 10 கிலோ கெபாசிட்டிங்க. ஓகே, இது 10 கிலோங்க. ஆமாங்க, இது 2 சிம் மாடல் இயங்கக்கூடியது. இது ஒரு சிலர் வாங்குறாங்கன்னு வைங்களேன். ஆமாங்க, அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மரச்செக்கில் 30 கிலோ இருக்கு, அது உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்க. அப்புறம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான வாங்குற பார்த்தீங்கன்னா இரும்பு செக்கு. நம்ம ஊரில் வந்து ரோட்டரின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரோட்டரியுமே நம்ம இருக்குதுங்களா? ஆமாங்க, இரும்பு செக்குங்க. செக்கு வழக்கம் ரெண்டுமே இரும்புல வந்துடும். இது வந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இந்த மாடல் சூஸ் பண்ணுறாங்க. பல்க் மாடல் இது 10 சிபி மாடல் இயங்கக்கூடியதுங்க. 7.5 சிபி மாடலையும் இயங்கலாது. சரிங்க. ஆமாங்க, இப்போ அந்த மாதிரி எந்த மோட்டர் எல்லாமே சொல்லியிருந்தீங்கன்னா நம்மகிட்ட வாங்குற மிஷின் எல்லாமே சில சமயம் என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா கரண்ட் பில் வந்து ரொம்ப அதிகமாக வந்துருங்கண்ணா. நம்மளோட மிஷின்ஸ் எல்லாம் கரண்ட் நமக்கு வந்து மிக குறைவாக வர மாதிரி பார்த்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன் மோட்டர் தான் நாங்கள் போடுறாங்க. IE2, IE3 இந்த மாதிரி எனர்ஜி எஃபிஷியன் மோட்டர்ஸ் தான் போடுறாங்க. மரச்சக்கு பார்த்தா சீமன்ஸ் பிராண்ட் மோட்டர் போட்டு கொடுக்குறோம். இரும்பு செக்குக்கு ரோட்டரிக்கு பார்த்தீங்கன்னா மினி ரோட்டரி இருக்குது இல்லைங்க, 5 சிபியில் ஓடக்கூடியது. அதுக்கு வந்து 5 சிபியிலும் சீமன்ஸ் மோட்டர் போடுறோம். இது 10 சிபியில் பார்த்தீங்கன்னா சுகுணா மோட்டர் போட்டு கொடுக்குறாங்க. எதுக்கு எந்த மோட்டர் போட்டால் லோடு கரெக்டாக இருக்கும், கரண்ட் பில் சேவாங்கிற மாதிரி சூஸ் பண்ணி போட்டு தரும். உரலுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 to 200 டன் வரைக்கும் ஓடுங்க, எந்த பருப்பு போடுறாங்களோ அதை பொறுத்து. அதே வந்து உரல் அடியில் கல் போட்டாங்கன்னா லைஃப் லாங் மாற்ற வேண்டியதே வராது. லைஃப் லாங் மாற்ற வேண்டியது இல்லைங்க. அந்த மாதிரி அதை தவிர வேறு எந்த செலவுமே கிடையாதுன்னு வைங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோ கெப்பாசிட்டிங், மணிக்கு ஒரு பேட்ச்க்கு 20 கிலோ போடக்கூடியது, மணிக்கு 60 ஓடக்கூடியது. இது ரெகுலர் மாடல் ரோட்டரிங்க. இதுலேயே மினி ரோட்டரிங் பண்ணுறோம். சரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மினி ரோட்டரிங், மினி ரோட்டரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 சிபியில் இயங்கக்கூடியதுங்க. மணிக்கு 30 கிலோ ஓடும், ஒரு பேட்ச் 10 கிலோ போடுற மாதிரிங்க. இது ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், மரச்சக்கு மாதிரியே இருக்குங்க, சிறுசா இருக்கும், லேடிஸ் ஹேண்டில் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கு பாக்குறதுக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய இடம் வேணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. பாத்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோ இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு, 20 கிலோ இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு. பட் இது வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி வந்து மிஷின் வாங்கினா இதுக்கு தனியா ஒரு இடம் போடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. பட் நீங்க மிஷினோட சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய இடம், நீங்க வீட்டுல இருக்க ஒரு பகுதி வந்து சும்மா ஒரு 10 இடம் இருந்தாவே போதுங்க. ஒரு கார் செட் இருந்தா போதும், போர்ட்டிகோ இருந்தா போதும், இதுல கூட வச்சு அவங்க ரன் பண்ணிக்கலாம். ஆமாங்க, டவுன்ல இருக்காங்கன்னா ஒரு மெயின் பஜார் ஒரு 10 இடம் இருந்தாவே போதுங்க. சிங்கிள் பேஸ் கனெக்ஷன் இருந்தா போதும். சரிங்க. ஆமாங்க, அதே மாதிரி இதில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்தாங்கன்னா மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 நாளே சப்ளை கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஒரு சில டைம் வீடியோ கொடுத்துருவோம். பல்க் ஒரு 4 மிஷின் 5 மிஷின் இப்படி வந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வார டைம் தேவைப்படுது. சரிங்க. ஆமாம், இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பேங்க் சப்போர்ட் ஏதாவது இருந்தால் பண்ணி. ஆமாங்க, அதில் வந்து பெரும்பான்மையானவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு முதலீடு வந்து சொந்தமாக போகிற விட ஒரு பேங்க் லோன் கிடைச்சா பரவாயில்லனு யோசிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குங்க, அதில் மானியத்தோடவே கொடுக்குறாங்க. இவங்க வந்து இப்போ கை காசு எதுவுமே போட வேண்டியது இல்லைங்க. இப்போ PMFME அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 35% மானி எல்லாத்துக்குமே கிடைக்குதுங்க. 35% அதுவும் நாங்க கைட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து கடலை எங்க கிடைக்கும், பெஸ்ட் ரேட்ல பெஸ்ட் குவாலிட்டி எங்க கிடைக்கும், தேங்காய் எங்க கிடைக்கும், அது தேங்காய் இப்போ சல்ஃபர் இல்லாத கிடைச்சாதான் நல்லதுங்க, அதை எல்லாரும் விரும்புறாங்க. அதுக்கு அது எங்க கிடைக்கும், அதே மாதிரி எள்ளு எங்க கிடைக்கும், இதனுடைய புண்ணாக்கு யாருக்கு சேல் பண்றது, அதே மாதிரி பாட்டிலிங் எப்படி பண்றது, அதனுடைய லேபிள் என்ன பண்றது, என்ன நார்ம்ஸ் இருக்கு. வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட பேர்ல ஒரு பிராண்டிங் பண்ணி மதிப்பு கூட்டி நீங்க வைக்கும் போது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதிகமா வந்து சம்பாதிக்க முடியும். அதுமே வந்து இவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்க வந்து தனியார் பக்கம் போய் கேட்டீங்க அப்படின்னா ஒரு லேபிள் அடிக்கிறது வந்து 5000 அடிக்கணும், 10000 அடிக்கணும் அப்படிம்பாங்க. பட் இவங்க
எல்லாமே ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க மினிமம் 100-200 அந்த மாதிரி எல்லாமே லோ காஸ்ட்லேயே மினிமம் ஸ்டார்ட் பண்ண எல்லாமே லோ காஸ்ட். அதே மாதிரி ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் எஃப்எஸ்எஸ்ஐ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் இருந்து லைசன்ஸ் எப்படி வாங்குறது அதுக்குண்டான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே அதுக்கு உண்டான ஏஜென்ட்டே நாங்களே அவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சிடறோம். அப்போ அவங்க வந்து எதுக்குமே சிரமப்பட வேண்டியது கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியாக வந்து தொழில் தொடங்கலாம், பயப்பட வேண்டியது இல்லை யாருக்குமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் ஃபில்டர் பண்ணுறாங்க. சரிங்க, இப்போ வந்து உற்பத்தி ஆகிற ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து பாட்டில் பண்ணணும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் கொடுக்கணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இது நார்மலாக செக் என்னா வந்து பார்த்தீங்கன்னா 4-5 நாள் தெளி வைக்கணும். ஆமாங்க, அது தெளி வைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஒவ்வொரு நாள் 100 லிட்டர் தெளி வைக்கணும்னா 500 லிட்டர் தேய்க்கிற இடம் வேணும். அதுக்காக ஆயில் ஃபில்டர், ஆமாங்க ஆயில் ஃபில்டர் நாங்கள் தயார் பண்ணுறோங்க. இது லேட்டஸ்ட் மாடலுங்க. ஓகே, இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா நம்ம பம்ப் எல்லாமே லேட்டஸ்ட் மாடலுங்க. ஒரு எஸ்பி மாடல் இயங்கக்கூடியது, சிங்கிள் பேஸ் 3 பேஸ் ரெண்டுலையுமே இது இயங்குங்க. சரிங்க, எல்லாமே எஸ்எஸ்ல வந்துருது, ஃபுட் கிரேட் போட்டு பண்ணிடுறோம். ஓகே, ஆயில் வந்து அவங்க இருக்கக்கூடிய ட்ரம்மில் வந்து அந்த பைப்பை உள்ளார இன்சர்ட் பண்ணாங்கன்னா சக் பண்ணி இது வழியே ஃபில்டர் ஆகி ஆயில் வெளியே ட்ரைன் ஆகி வெளியே வந்துருங்க. ரொம்ப ஈஸி, எல்லாமே ஆயில் வந்து கிளீன் பண்ணிக்கலாம் பியூரிஃபை ஆயிரும், அந்த டஸ்ட் எல்லாம் புண்ணாக்கெல்லாம் அதில் இருந்து நீக்கிடலாம். சரிங்க, ஆமாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேங்காய் பருப்பு வாங்குறாங்க, பெருசு பெருசாக இருக்காங்க, அதை உடச்சிக்கலாங்க. இது தேங்காய் பருப்பு உடைக்கக்கூடியது, இதில் போட்டு உடைக்கிறது. ஆமாம், இது வந்து வெறும் தேங்காய் பருப்பு மட்டும் உடைக்கக்கூடியது. இது 2-in-1 மாடல், தேங்காய் பருப்பு உடச்சிக்கலாம், புண்ணாக்கு பவுடர் பண்ணிக்கலாங்க. ஓ, இதுலேயே பவுடர். ஆமாம், செக்கு புண்ணாக்கு வரது பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். இப்போ மாட்டு தீவனத்துக்கு மாட்டு கொடுக்குறதுக்கெல்லாம் வந்து பவுடராக இருந்தால் ஈஸியாக இருக்குன்னு நினைப்பாங்க. சரிங்க, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த செடிகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பவுடராக இருந்தால், ஆமாங்க, இப்போ செடிகளுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் அந்த மாதிரி காய்கறி செடிகளுக்கெல்லாம் வந்து புண்ணாக்கு போடுறாங்க. சரிங்க, பவுடரா இருந்தா ஈஸியா வாங்குறாங்க. அப்ப அது வந்து கொஞ்சம் விலை எச்சு போவாங்க அந்த புண்ணாக்கு. ஓகே, மதிப்பு கூட்டி விற்கலாம் அந்த புண்ணாக்கு. இப்போ இந்த மாதிரி 2-in-1 மாடலுங்க இது. சரிங்கண்ணா, இப்போ இதோட மிஷின்ஸ் எல்லாம் என்ன கெப்பாசிட்டியில இருக்கு? மோட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா இது 3 HP-லையும் கூடியதுங்க. சரிங்க, இது 3 HP-லையும் கூடிய தேங்காய் பருப்பு படைக்கிறது 1 HP-லையும் கூடியதுங்க. ஓகே, ஆமாங்க. அதே மாதிரி மரச்சக்கு பார்த்தீங்கன்னா இது 30 கிலோவில் கொஞ்சம் பல்காக பண்ணுறோம், ஆயில் எனக்கு வந்து பல்காக நிறைய சேல்ஸ் இருக்கு அப்படின்னாங்கன்னா இது வந்து மணிக்கு 30 கிலோ அரைக்கக்கூடிய மாடலுங்க. சரிங்க, ஹெவி மாடல் வைங்களது மரச்சக்கிலேயே இந்த மாடலும் பண்ணி தரங்க. ஸோ ரொம்ப பெரிய லெவலில் இது பண்ணலாம்னு விருப்பப்படுறாங்கன்னா இதை இந்த மாதிரி மாடல் இப்போ நிறைய கஸ்டமர் வீண் போகிறாங்க. ஆயில் சேல்ஸ் நிறையா இருக்குது, சின்ன மிஷினில் வந்து எனக்கு 10 அப்படிங்கும்போது பெரிய மாடல் 30 லிட்டர் வரக்கூடியது. ஆமாம், 30 கிலோ மணிக்கு 30 கிலோ. ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஊரில் கடலைக்காய் உடைக்கூடிய மிஷினுங்க. சரி, ரொம்ப பெருசாக இருக்குது கடலைக்காய் உடைக்கிறதுனா இது வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி ஜலிச்சு வந்துருங்க, லேட்டஸ்ட் மாடலுங்க. சரிங்க, ரெண்டாவது இது விதக்காய் கூட உடச்சிக்கலாங்க. இது வந்து வெரி பெஸ்ட் மாடல், லேட்டஸ்ட் மாடல், ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். இது வந்து வீல் இருக்குங்க, 2 HP மோட்டர் தான் இதுக்கு. சிங்கிள் பேஸ்லேயும் இயங்கு, 3 பேஸ்லேயும் இயங்கு, ரெண்டு மாதிரி மாடல் வச்சிருக்காங்க. அது போய் எங்கே வேணாலும் ஈஸியாக தள்ளிட்டு போய்க்கலாம். ஆமாம், இப்போ அந்த கடலை போட்டுலாம் வருதுன்னா வெளியில் வச்சு ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு அடிச்சுட்டு உள்ள உணவு நிறுத்திக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்குங்க, லேடிஸ் கூட எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே போடுற மாதிரி. ஆமாங்க, இதுக்குள்ளே போட்டோம்னா உடச்சுங்க, அந்த டஸ்ட் வெளியே வந்துடும். ஓகே, பருப்பெல்லாம் கீழே விழுந்து ஜலாடையில் வந்து 3 தரமாக பிரிஞ்சு வந்துருங்க. ஓகே, ஆமாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 350-400 கிலோ உடைக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு. ஒரு மணி நேரம் 400 கிலோ உடைக்கலாம். சரிங்க, ஸோ மேக்ஸிமம் வந்து இப்போ இது ஆயில் மிஷின் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆமாங்க, ஆமாங்க, அவங்களுடைய லாபத்தை அதிகப்படுத்திக்கலாம் வைங்களே. மக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மரச்சக்கு வந்து என்ன மாதிரி வந்து அந்த மிஷின் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க, அது என்னென்ன கம்போனன்ஸில் இருக்குது, அது என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் நீங்கள் வந்து புதுசாக தொழில் தொடங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியல் வைஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஒரு யோசிப்போம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் வந்து பண்ணி கொடுக்குறாங்க, பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும் எஃப்எஸ்எஸ்ஐயிலிருந்து, அதுக்கப்புறம் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து இவங்க வந்து ஒரு கைடன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் யாராவது வாங்கணும் சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம், நீங்கள் அவங்களை கண்டக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.